பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:14 நாம் தியானிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்கள் ஆக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பிரியமானவர்களே, இங்கு கிதியோனை பார்த்து யெகோவா தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எப்பொழுது சொன்னாரா? மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடைபட்டு கிடந்த பொழுது தன்னுடைய தாசனாகிய கிதியோனை, நீ போ, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடே நீ போய் மீதியானியருடைய கைக்கு என் ஜனத்தை மீட்டு ரட்சித்து கொண்டு வா என்று சொன்னாரா? அதற்கு கிதியோன் சொன்னார், ஐயோ, எனக்கு கொஞ்ச பலம்தானே இருக்கு, நான் எப்படி போவது? யெகோவா தேவன் பதில் சொன்னார், உன்னோடே வருகிறவர் நான் அல்லவா, நீ ஏன் பயப்படுற மகனே? பிரியமானவர்களே, இன்று நம்மை பார்த்து இதே வார்த்தை தான் நம் அருள்நாதர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின் மேலே நாம் நிற்க கூடுமானால் நாம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, நாம் மடிந்து போவதும் இல்லை, நாம் விழுந்து போவதும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு விசை நம் அருள்நாதர் தன்னுடைய சீஷர்களோடு கூட படவில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று படவில் மோதி அடித்ததா? அருள்நாதர் இயேசு கடலில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து பேதுருவும் கூட, நானும் கடலிலே நடக்கட்டும் ஐயரே என்று சொல்லி அலறினார். இயேசு அவரை பார்த்து, பேதுருவே வா என்று கூப்பிட்டார். என்ன நடந்தது? அவருடைய வார்த்தை, வா என்று சொன்ன அவருடைய வார்த்தை கடலின் மேல் ஒரு பெரிய வல்லமையான போர்வை போல படர்ந்து நின்றதாம். அந்த வல்லமை போர்வையின் மேல பேதுரு மிகவும் அழகாய் நடந்து சென்று கொண்டு இருந்தார். திடீரென்று இயேசுவையும் மறந்து போனார், அவருடைய வார்த்தையும் மறந்து போனார். வா, பேதுருவே வா என்று சொல்லி அழைத்து அவருடைய வார்த்தையை மறந்து சுற்றிலும் அடித்த காற்றை பார்த்து கொண்டு இருந்தாரா? அதனால் என்ன நடந்தது? அவர் விழுந்து கடலில் மூழ்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அநேக வேளைகளிலே மறந்து போகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை எப்படி ஞாபகம் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? அது 10 வருடமானாலும், 15 வருடமானாலும், 20 வருடமானாலும் அவருடைய வார்த்தை தான் அது நின்று செயல்படும். அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அந்த வார்த்தை மேலே நாம் நிற்க கூடுமானால் பிரியமானவர்களே, நாம் பெரிய காரியங்களை பார்க்கக்கூடும். நாம் தோற்று போவது இல்லை. பேதுருவை போல் அவருடைய வார்த்தையை மறந்து நாம் சுற்றி பார்க்க கூடுமானால் நாம் விழுந்து போவோம். பிரியமானவர்களே, நாம் மூழ்கி போவோம், அதுதான் நடக்கும். கிதியோன் பாருங்கள், கிதியோன் மீதியானியரை ஜெயிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை போ என்று சொன்ன வார்த்தை முன் சென்று மீதியானியரை முறியடித்ததாம் அவர் ஜெயம் பெற்றவராய் மாறினார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு விசையனை ஊழியத்துக்கு அவர் அழைத்த பொழுது, மகளே என்று சொல்லி அநேக காரியங்களை பேசின பொழுது என்னுடைய உள்ளத்திலே பயம் எழுந்தது. ஐயோ, இதெல்லாம் எப்படி கூடும்? ஐ எம் எ உமன், நான் ஒரு பெண் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு அதிகாரம் கொடுத்தவர் நான் அல்லவா? மகளே, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ புறப்படு, நான் உன்னோடு கூட வரக்கூடுமானால் உனக்கு பயமும் இல்லை, நடுக்கமும் இல்லை, திகிலும் இல்லை, உனக்கு வெற்றி உண்டாயிருக்கும் என்று சொல்லி என்னோடு பேசினார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கூட இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் ஒருவேளை மறந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்களா? அன்பு சகோதரனே, உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்ட், அந்த வேலையில் கொடுக்கப்பட்ட ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்,
அது உங்களுடைய சக்திக்கு மீறினதுன்னு நினைக்கிறீங்களா? இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ புறப்படு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் என் வார்த்தையின்படி அல்லவா நீ போகிறாய்? இந்த ப்ராஜெக்டை பெற்றுக்கொண்டாய். என்னுடைய சித்தத்தின்படி அல்லவா நீ பெற்றுக்கொண்டாய்? வெற்றி உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் இரட்சகா, ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டு பேசின அன்பிற்காய் நன்றி. வார்த்தையை சொல்லி எங்களை வழியனுப்பி எங்களோடு கூட வருகிற தெய்வம், எங்களுடைய சின்ன பலத்தை குறித்து உமக்கு கவலை இல்லை அப்பா. பலத்த தெய்வம் எங்களை கைகொடுத்து காக்கிறவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் பாக்கியவான்கள். உம்முடைய கரத்திலிருந்து வெற்றி எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.